வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பொது தமிழ் பகுதியில் இலக்கணத்தில் இருந்து 104 வினா விடைகளை காண்போம். 1. 6 இலக்கணம் அறிக, விடை சிலேடை. 2. இரட்டர மொழிதல் என்பது, விடை சிலேடை. 3. 4 அடியார் பிரிக்க, விடை 4 பிளஸ் அடியார். 4. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247. 5. உயிர்மை குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை யாது? விடை 90. உயிர்மை நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 126. 6. சிங்காரம் கலைக்கு போக மறுத்தான், காலம் உணர்த்துக. விடை இறந்த காலம். 7. இரு பொருள்பட பாடுவது, விடை சிலேடை. 8. செங்கதிரோன் பிரித்து எழுதுக, விடை செம்மை பிளஸ் கதிரோன். ல இம்மூன்று எழுத்துக்களும் ஒரே மாதிரி ஒலிப்பது, விடை மயங்கொலிப்பிழை. 10. தமிழ் சொற்கள் 4 வகைக்குள் அகப்படாதது எது? விடை திசை சொல். 11. சொல்லி வந்தால் என்ற தொடரில் வினை வேர்ச்சொல் யாது? விடை வா. 12. வினை என்றால் என்ன? விடை செயல். 13. சலசல இலக்கணம் தருக, விடை இரட்டை கிளவி. 14. சுற்றெழுத்துக்கள் யாது? விடை ஆ இ உ. 15. வினா எழுத்துக்கள் யாது? ஏ யா ஆ ஓ ஏ. 16. சொல்லில் முன்னின்று வினா எழுப்பும் எழுத்து, விடை ஏ யா. 17. சொல்லின் பின்னின்று வினா எழுப்பும் எழுத்து, ஆ ஓ. 18. சொல்லின் முன்னும் பின்னும் நின்று வினா எழுப்பும் எழுத்து யாது? விடை ஓ. 19. இலக்கணத்தில் கொல் என்பது யாது? விடை இடை. 20. சர்வகலாசாலை தமிழாக்கம் செய்க, விடை பல்கலைக்கழகம். 21. மீடியா தமிழ் சொல் அறிக, விடை ஊடகம். 22. எழுத்துக்களில் ஒலியின் அளவை எவ்வாறு அளவிடுவாய்? விடை கண்சிமிட்டல். 23. மெய் எழுத்துக்களின் மாத்திரையின் அளவு, விடை அரை. 34. உயிர்குறியலின் மாத்திரை அளவு, விடை 1. உயிர் நெடிலின் மாத்திரை அளவு, விடை 2. 26. தன்மை முன்னிலை படர்க்க என்பது, விடை மூவிடமாகும். 27. குறள் வெண்பாக்களால் ஆன நூல் எது? விடை திருக்குறள். 28. ஒரு பிடி சோறு, இதிலுள்ள பிடி என்பது என்ன? விடை முதுநிலை தொழிற்பெயர். 29. இருதிணை மூவிடங்களுக்கும் பொதுவாக வருவன, விடை பொதுப்பெயர். 30. பலகை என்பதனை பல பிளஸ் கை என பிரித்து பொருள் கொண்டால் அது, விடை பொதுமொழி. 31. வினத்தொகையை நன்னூலார் எவ்வாறு காட்டியுள்ளார்? விடை காலம் கடந்த பெயரச்சம். 32. வினை சொல்லின் அடையாளம் எது? விடை காலம் காட்டும். 33. தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாய் ஒழிக்கப்படும் எழுத்து, விடை குற்றியலுகரம். 34. கால் மாத்திரையாக ஒழிக்கப்படும் எழுத்து, விடை ஆயுதக்குறுக்கம் மகரக்குறுக்கம். 35. நெடுங்கணக்கு என்று சுட்டப்படுவது, விடை தமிழ் எழுத்துக்கள். 36. தமிழ் மொழியின் மிக பழைய எழுத்து, விடை வட்டெழுத்து. 37. எழுத்து இலக்கணம் கூறும் தமிழ் நூல், விடை நன்னூல். 38. பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் தெரிந்து கொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர், விடை தொல்காப்பியர். 39. மக்களின் பேச்சிலும் செயலிலும் வழக்கிலும் உள்ள தமிழ் சொற்களின் பெயர், விடை
இயர் சொல். 40. பூ கை என்பன விடை ஓரெழுத்து ஒரு மொழிகள். 41. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? விடை 247. 42. செயலில் ஓசை குறையாத இடத்திலும் குழல் நீண்டு ஒலிப்பதற்கு என்ன பெயர்? விடை இன்னிசை அளபடை. 43. அடிச்சொற்கள் அனைத்தும் ஓரசை சொற்களே என்ற கருத்தை கூறிய ஐரோப்பிய மொழி அறிஞர் யார்? விடை கால்டுவெல். 44. அரேபியா, வட ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பேசப்படும் மொழி இனம்? விடை செமிட்டிக் இனம். 45. தேவபாஷை என்று சிலரால் புகழப்பட்ட இந்திய மொழி? விடை சமஸ்கிருதம். 46. வம்ப வடுகர் என்று பழந்தமிழ் நூல்களில் சுட்டப்படும் மக்களின் பேச்சு மொழி? விடை தெலுங்கு. 47. திராவிட மொழியில் திருந்திய, திருந்தாத என இரண்டு வகையாக பிரித்தவர்? விடை கால்டுவெல். 48. தமிழ் மொழியில் சொற்றொடர்கள் பெரும்பாலும் எதில் தொடங்கும்? விடை எழுவாய். 49. இயற்கை பொருளை இயற்றென கிளத்தல் என்பதற்கான எடுத்துக்காட்டு? விடை நீர் தண்ணிது. 50. பொருட்சிறப்பு குறைந்து சுருங்கிவிட்ட சொல்? விடை நாற்றம். 51. செட்டி நாட்டில் காவலம் என்னும் சொல்லால் கட்டப்படும் பொருள்? விடை பந்தல். 52. தமிழ் மொழியை அரவம் என்று சுட்டும் மக்கள்? விடை தெலுங்கர்கள். நண்பர்களே, இதில் மீதமுள்ள 52 வினாக்களை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.